தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ரிஷபராசி ஜூன் மாத பலன்கள். ரிஷபம் ராசிகளில் இந்த ராசி வந்து ஒரு சுபத்தன்மை கொண்ட ராசியாக நம்ம வந்து பார்க்குறோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அந்த ராசிநாதன் சுக்கரன் வக்கரமடைஞ்சு 25ஆம் தேதி வரையில் இந்த ரிஷபத்தை தான் இருக்கார். சுக்கரன் பொதுவாக ஆட்சியில் இருந்தார்னா விருப்பங்களை வந்து நிறைவேற்றுவார். இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்கலாம். சரி, சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் ஆனால் வக்கரமடைஞ்சிருக்காரு, இதனால் ஏதாவது விருப்பங்களை நிறைவேற்றாமல் போயிடுவாரா? வக்கரமடைஞ்ச சுக்கரனுக்கு என்ன பலன்? சுபகிரகங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுபகிரகங்கள் வக்கரமடைஞ்சதுன்னா அது அசுப பலன்களை பெருசாக கொடுக்காது. வெறும் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்தால் போதும். சுக்கரன் வக்கரமடைகிறதுனால என்னென்னா, இதெல்லாம் உங்களுடைய பாஸ்ட், நீங்கள் வந்து போன வருஷமோ இல்லை போன மாதமோ இல்லை உங்கள் முந்தைய காலங்களில் ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. அந்த முயற்சி உங்களுடைய காதல் அல்லது உங்களுடைய வேலை, உங்களுடைய பொருளாதாரம் இல்லை உங்களுடைய கடன், இது மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு எஃபர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதை இந்த முறை இந்த வக்கர காலம் என்ன பண்ணோம், அப்போ செய்த முயற்சிக்கு இப்போ வந்து பிரதிபலனை கொண்டு வரும். அதுதான் வக்கர கால பலன்கள். வக்கர கால பலன்கள்னா நம்ம ஒரு வேணான்னு விட்ட பிறகு அது தேடி வர்றது. ஒரு முயற்சி தொடர்ந்து பண்ணுறோம், அது நடக்கவே இல்லை, அது வேண்டாம் இனிமேல் நடக்காது விடுவோம், அதுக்கப்புறம் அது நம்மளை ஃபாலோ பண்ணி வரும். இதுதான் வந்து வக்கர காலத்தில் நடக்கக்கூடிய பலன். அது சுக்கன் வக்கரமாக இருக்கிறதுனால சுப பலன்கள் எதெல்லாம் விடுபட்டு இருந்ததோ அது மீண்டும் தேடி வந்து உங்கள் கதவை தட்டும். இதுதான் வந்து சுக்கரன் வக்கரமான ஒரு பலன். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதத்தில் ஆல்மோஸ்ட் 25th வரைக்கும் உங்களுடைய பாஸ்டில் என்ன விஷயங்களாக நீங்கள் நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்களோ, அது உங்கள் ஃபினான்ஸ், ஜாப், உங்களுடைய லவ், உங்களுடைய மேரேஜ், எதுவாக இருக்கலாம், அது மீண்டும் இந்த காலத்தில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஈஸியாக அது அழகாக முடிஞ்சிடும். இது சுக்கரனால் இந்த மாதம் முழுக்க நடக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது உங்களுக்கு முக்கியமான கிரகம் யாருன்னா புதன். புதன் நல்லா இருந்தால் தான் பணம் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், உங்களோட பேங்கிங் நல்லாயிருக்கும், உங்களோட ஏர்னிங் நல்லாயிருக்கும், உங்களோட மைண்ட் நல்லாயிருக்கும், உங்களோட ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும். ஸோ புதன் இந்த மாதம் எப்படி இருக்கார்? மந்த்தோட பிகினிங்லேயே புதன் செகண்ட் ஹவுஸில் ராகுவோட ஆட்சி பெற்றிருக்கார். இந்த ராகுவோட புதன் சேர்ந்தால் நான் ஏற்கனவே ஒரு தத்துவம் சொல்லியிருக்கேன், புதன் எப்போவுமே எந்த கிரகத்தையும் எதிர்க்காது, அது யார் கூட இருக்கோ அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. அது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். மர்க்குரி அப்படிங்கிற பிளானட்டே வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். இந்த சினிமாவில் எப்படி ஒரு நகைச்சுவை நடிகர் ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காரோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். ஸோ மர்க்குரி ராகுவோடு சேரும்பொழுது ராகு என்ன பண்ணும், இந்த மர்க்குரியோட சக்தி புதனுடைய சக்தி ஃபுல்லாக எடுத்துரும், எடுத்து அது செயல்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ ரெண்டில் ராகு ரெண்டில் புதன், தனஸ்தானத்தில் தனாதிபதி புதன் இருக்கார், அந்த இடத்துல ராகுவும் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ ராகு என்ன பண்ணும், ஃபாரின் கண்ட்ரீஸில் அதாவது வெளிநாடுகளில் தொடர்பு வச்சு யாரெல்லாம் தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதாவது ஃபாரின் கரன்சியை ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக இந்த மந்த் அமையும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், கம்யூனிகேஷன். அவங்க யாரெல்லாம் வந்து தொலை தொடர்பு மூலயமா இல்லை ஆன்லைன் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நெட்ஒர்க் மூலயமா பிஸ்னஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் ஃபேவராக இருக்கும். நான் சொல்கிறது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொலை தொடர்பு மூலயமா தொடர்பில் உள்ளவங்களுக்கு இன்கம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். ராகு புதன் காம்பினேஷன் என்ன பண்ணோம், அன்னோன் சடனாக தெரியாத நபர்கள் மூலயமா உதவிகள் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், வேறு மொழி வேறு மதத்தை சார்ந்த மனிதர்கள் மூலயமா ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் இந்த புதன் ராகு காம்பினேஷன் இந்த மந்தை எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். ஸோ புதன் ராகு காம்பினேஷன் ப்ளஸ் புதன் வக்கரமடையுது, வக்கரமடைஞ்சாலும் புதன் பலனை தருவார். அடுத்தது நம்ம முக்கியமாக இந்த ரிஷபத்துக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹவுஸை பார்த்தோம்னா சூரியன். இந்த மந்தோட ஆஃப் ஆஃப் த மந்த் சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் சுகஸ்தானாதிபதி, உங்களுக்கு வந்து சுகம் சௌக்கரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகமான சூரியன் உங்களுடைய முதல் வீட்டில் 14th வரைக்கும் இருக்கார். அப்போ உங்களுக்கு சுகங்களும் சௌகரியங்களும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே சூரியன் 14th ஆஃப் ஜூனில் புதனோட இணைஞ்சிருவர். இப்போ புதனோட இணையும் பொழுது என்னென்னா மாணவர்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அந்த மந்தில் செகண்ட் ஆஃபில். ஏன்னா சூரியன் புதனோட இணையும் போது கல்வி கல்விக்குள்ள திட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் நல்லா வேலை செய்யும், உங்கள் எக்ஸாம்ஸ்க்கெலாம் சூப்பராக சப்போர்ட் பண்ணும், நல்லா கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், பதட்டம் பயம்லாம் கூட போயிடும். சூரியனும் புதனும் ஒன்றா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய இந்த புத ஆதித்ய யோகம் செயல்பட ஆரம்பிக்கும். சுகஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா ஃபேமிலியில் தேவையான கம்ஃபர்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், ஏதாவது ஒரு பொருளாவது வீட்டுக்கு வாங்க வைக்கும், கோல்டு வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அண்ட் அதர் தென் கோல்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கும் சான்ஸ் கொடுக்கும். இது சூரியனால் ஏற்படக்கூடிய பலன்கள். அதுக்கடுத்து முக்கியமாக ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை நம்ம பார்க்கும்பொழுது சனி ஒரு மெயின் பிளானட்.
சனி நல்லா இருந்தால் தான் அவங்களுடைய விதி நல்லாயிருக்கும், அவங்க விதி நல்லா இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ சனி கிரகம் எப்படி இருக்குது? வக்கரம் அடைஞ்சிருக்கு. வக்கரம் அடைந்தாலும் அது எட்டாம் இடத்துக்கு போதா இல்லை ஒன்பதாம் இடத்துலேயே வக்கரம் அடைதான் தான் நம்ம பார்க்கணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்த சனி முன்னாடி இருந்தது, இப்போ அந்த மாதிரி கிடையாது. இந்த வக்கரம் அடைந்தாலும் அதே ராசிக்குள்ளே, அதாவது மகர ராசிக்குள்ளேயே வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வந்து மறுபடியும் முன்னோக்கி செல்லும். இது கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் இருக்கும். ஸ்லோவாக 1 பை 1, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி டிகிரி அதை கடந்து வரத்துக்கே ரொம்ப பொறுமையாக தான் வரும். ஸோ சனி வக்கர காலம் ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு வேலையோ இல்லை புதுசாக ஒரு தொழிலோ பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் வந்து ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணால் சேஃப். ஏன்னா இந்த வக்கர காலமில் ஏற்கனவே ஒரு வேளை அந்த பிளான் நம்ம வந்து பண்ணியிருக்கீங்க, அந்த பிளான் பண்ணி அதில் பாதியில் விட்டுருந்தீங்கன்னா இப்போ கண்டினியூ பண்ணலாமே தவிர ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணால் பெட்டர். அதுதான் சனி வக்கர காலம். இன்னொன்று, சனி வக்கர காலமாக இருக்கும்பொழுது உங்களுடைய ஹெல்த், உங்களோட ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருந்தால் நல்லது. இது கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஒரு பாதக பலனை செய்யக்கூடிய கிரகம், பட் அது வக்கரம் அடைஞ்சிருக்கு. இந்த மாதம் முழுக்க 9ஆம் இடத்துல வக்கர குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ ரிஷபத்துக்கு குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகம். என்னென்ன கெடுதல் அந்த குரு தரணுமோ எதையும் கொடுக்காமல் நன்மையை வந்து வாரி கொடுக்கும். இது குருவால் ஏற்படக்கூடிய ஒரு ஃபேவர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் கெயின் மணி இல்லை உங்களுடைய முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகுதுலாம் இந்த குரு கொடுக்கும். அடுத்தது இந்த ரிஷபராசிக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்போ தான் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். செவ்வாய் பாருங்கள், 10th ஹவுஸில் 10th செவ்வாய் பூமி சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த மாதத்தில் சில பிளான்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஒன்று, ரெண்டாவது மருத்துவத்துறை, அவங்களுக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுக்கு சான்சஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் காவல்துறை அல்லது பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய துறைகளை சார்ந்தவங்களுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான பலனை ஏற்படுத்தும். செவ்வாய் 10th இருந்து மீண்டும் 11ஆம் இடத்துக்கு போகும். அது 18th of 18ஆம் தேதி ஜூன் மாதத்தில் செவ்வாயோடைய டிரான்சிட் இருக்குது. அது இன்னும் ஃபேவரான ஹவுஸில் இருக்கும்பொழுது மோர் ரொம்ப ரொம்ப அது வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ செவ்வாயாலேயும் அந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. ராகு கேதுவில், ராகுவை பற்றி நம்ம பார்த்தோம், கேது 8ஆம் இடத்துல, 8ல் கேது இருந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத அவங்களுடைய உழைப்பில் வரக்கூடிய வருமானம் யாருக்காவது தானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை யாராவது அவங்களுடைய நிழலில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இது 8ல் கேது உள்ள ஜாதகம் நிறைய பேரை பார்த்துருக்கோம். 8ல் யாருக்கெல்லாம் கேது இருக்கோ அவங்களுடைய கர்மா தொலையும், அதனால் பிறருக்கு அவங்க உதவியாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் இந்த மாதமும் உங்களுக்கு பலன்களாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிஷபம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு நல்ல பலனாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட் முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன, 9 பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனனக்கால ஜாதகங்களில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து 2nd ஹவுஸில் இருக்கலாம், இல்லை 3rd ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசன்டென்ட் அதாவது உங்கள் லக்னம் மாறி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுனா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். PDF-ஆக உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த அஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோட நம்பரில் 2 நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.